ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா, சுவையான கலத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இந்த கலத்தப்பத்தை வந்து நம்ம இந்த மாதிரி விரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, தேன்கூடு இருக்கும்ல, தேன்கூடில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டெக்சர்லேயே தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை அழகு மாதிரியே டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிறது வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து 100 கிராம் பச்சரிசியில் தான் இன்றைக்கி இந்த கலத்தப்பம் பண்ண போகிறேன். அந்த அரிசியை வந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சப்புறமா நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் பச்சரிசி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது எந்த ரைஸில் நீங்கள் வந்து சாதம் வடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து சாதம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வாசத்துக்கு 1-5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதையும் நாம் இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டு இதை வந்து நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைக்கிறது வந்து ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது, மீடியமாக இருந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதோட திக்னஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஸ்வீட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு நம்ம இனிப்புக்கு வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து சர்க்கரை தான் எடுத்துருக்குறோம். அந்த சர்க்கரையை வந்து நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராமுக்கு வந்து நான் வந்து ஒரு கெட்டி நான் சர்க்கரை வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இது வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை இதுக்கு வந்து பாகு எதுவுமே கிடையாது, இந்த கம்பி பதத்தில் வரணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது நல்லா கரைஞ்சி நல்ல கொதி வந்துன்னா போதும். நல்ல கொதி வந்தது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் இந்த இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து போடக்கூடிய அந்த வெள்ளத்துக்கு ஏற்றவாறு தான் அந்த கலத்தப்பத்தோட கலர் வந்து வரும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா எல்லாமே கரைஞ்சிச்சு, நல்லா கொதியும் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு, அந்த மாவில் வந்து அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நாம் வந்து அதை வந்து வடிகட்டி இந்த மாவில் வந்து நம்ம விட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதுக்கனால நம்ம வடிகட்டி விட்டுருக்குறோம். வடிகட்டின அப்புறமா அதை வந்து நல்லா நாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மாவு சர்க்கரை எல்லாமே நல்லா எல்லாத்துலேயும் படும்படியாக நல்லா வந்து நாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு வந்து சோடா உப்பு, சமையல் சோடா ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த சோடா உப்பு வந்து ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்ட அப்புறமா அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக இருக்கலாம். குக்கரில் தான் பண்ணணும்னு கிடையாது, எந்த பாத்திரத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடிக்கனமாக இருக்கணும். அதில் வந்து தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். பிடிக்கணும் நெய் விட்டுக்கோங்க, இல்லாட்டி தேங்காய் நெல்லை கூட பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிற தேங்காவை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த தேங்காவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம அந்த நெய்யில் வந்து வறுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற பல்லாரி அல்லது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நம்ம அந்த நெய்யில் வந்து வறுத்துக்கலாம். அது எல்லாமே நல்லா வறுத்தப்புறமா நாம் வந்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, சோடா உப்பெல்லாம் போட்டு அந்த மாவை வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நாம் அந்த நெய்யில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கும். இது வந்து நம்ம மூடி போட்டு இனி வந்து வேக விட்டுற வேண்டியதான். இதில் வந்து நம்ம விசில் எதுவுமே போட வேண்டாம், விசில் எதுவுமே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். அது வந்து ஓரளவு ஹீட் ஆனதும் நம்ம வந்து தோசைக்கல், நம்ம வேஸ்ட்டாக போட்டுக்கக்கூடிய தோசைக்கல் இருக்குல்ல, அதை வந்து ஹீட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக படும். பாத்திரம் வந்து அந்த நம்ம விட்டுருக்க அந்த மாவு வந்து அடி பிடிக்காது, நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டான
டேஸ்டியான கலத்தப்பம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து விசில் போட வேண்டாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா அப்படியே நீங்கள் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டிங்கன்னா அந்த கலத்தப்பம் தன்னாலே இழகி வரும். ஸோ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் அந்த சைடெல்லாம் அது பிரிந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லைட்டாக நம்ம கத்தி விட்டு இந்த சைடில் வந்து நம்ம இழக்குனா போதும், நம்ம கையை வச்சு நம்ம வந்து கலத்தப்பத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து கை வச்சு நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது, சூடாக ஆறிட்டுனா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அது வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலத்தப்பத்தை நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்குது, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ண, இது வந்து 100 கிராம் தான் நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் அந்த அதுக்கு ஏற்ற வர தான் நம்மளுக்கு வந்து திக்னஸ் வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் அளவு வந்து அதிகமாக போடும்போது அந்த கேக், இது வந்து கேக்குன்னு கூட நம்ம கலத்தப்பம், இந்த கலத்தப்பத்தோட ஒசரம் வந்து கூடி வரும். அப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியுது நல்ல ஒரு டெக்ஸ்சராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேன் கூடு அந்த ஷேப்லேயே தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துங்க, பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.